ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்டேட். இன்றைக்கி நம்ம யார்ட்ட அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைப்படமான வலிமை படம் அண்ட் வந்து நம்ம தலைவரோட படமான அண்ணாத்தை, இந்த ரெண்டு படத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்தோட நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்க படம் தான் வலிமை. இந்த படத்து மேலே அதிக அளவு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தலையோட படம் வந்து எல்லாமே ஹிட் ஆனது தாங்க. இதனால இந்த படத்தோட படப்பிடிப்பு 40% முடிஞ்சிருச்சு. மீதி படப்பிடிப்பு வந்து கொரோனா பிரச்சனை முடிஞ்ச உடனே நிச்சயமாக தொடரும்னு சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பு முடியாதனால இந்த படம் நிச்சயமாக தீபாவளிக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதே சமயம் ரஜினியோட அண்ணாத்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நட்சத்திர பட்டாளங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தினே சொல்லலாம். இப்படி ரெண்டு படமுமே ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக ரொம்ப அதிக அளவில் பெற்ற படம், ரெண்டு ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா தோணுச்சு, ஆல்ரெடி 2019 வெளிவந்த பேட்டை படமும் அஜித்தோட விஸ்வாசம் படமும் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் படம் தான் பொங்கலப்போ மோதிக்கிச்சு, அதே மாதிரி இப்போவும் ரெண்டு பேரோட படம் தான் மோதிக்க போதும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இந்த முறை யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தலை ஜெயிப்பாரா இல்லை நம்ம தலைவர் ஜெயிப்பாரா, நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.